Welcome dear friends to my video lecture 3 on research aptitude. This is, I'm just giving different methods, questions, explanations, etc. Here I am going to give in this video mixed methods, research, you know, all such things. And then positivist, post-positivist research, Nermarevadam, Pindaya Nermarevadam, கலப்பு முறை ஆராய்ச்சி பல விஷயங்கள், அதாவது அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த பாடத்திட்டத்தின்படி நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நிறைய கேள்விகள், மிக முக்கியமான கேள்விகள் எல்லாம் இதில் இருக்கின்றன. உங்களது மேலான ஆதரவை எதிர்பார்க்கின்றேன். காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி. லெட் அஸ் ஸ்ட்ரைட் அவே என்டர் இன்டு த டாபிக். கலப்பு முறைகள் ஆராய்ச்சி என்பது, கலப்பு முறைகள் ஆராய்ச்சியானது ஒரு ஆராய்ச்சி சிக்கலை பற்றிய விரிவான புரிதலை வழங்க அளவு மற்றும் தரமான ஆராய்ச்சி அணுகுமுறைகளை ஒருங்கிணைக்கிறது. ரெண்டையும், அளவு மற்றும் தரமான ஆராய்ச்சி, குவான்டிடேட்டிவ் அஸ் வெல் அஸ் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சஸை ஒருங்கிணைக்கிறது. தலைப்பை பற்றிய ஆழமான பார்வையை பெற எண் மற்றும் எண் அல்லாத தரவு இரண்டையும் சேகரித்து பகுப்பாய்வு செய்வதை இது உள்ளடக்கியது. அளவு மற்றும் தரமான ஆராய்ச்சியினுடைய பலத்தை பயன்படுத்த ஆராய்ச்சியாளர் கலப்பு முறை வடிவமைப்புகளை பயன்படுத்துகின்றார்கள். இந்த அணுகுமுறை பொதுவாக கல்வி, பொது சுகாதாரம் மற்றும் உளவியல் ஆகியவற்றிலே ஆகிய பாடங்களிலே பயன்படுத்தப்படுகிறது. சில கேள்விகளை முன்வைப்போம். தரமான ஆராய்ச்சியில் கலப்பு முறைகளை பயன்படுத்த வேண்டிய முதன்மை நோக்கம் என்ன? நான்கு ஆப்ஷன்ஸ் தரப்பட்டிருக்கின்றன. தரமான மற்றும் அளவு அணுகுமுறைகள் இரண்டையும் ஒருங்கிணைப்பதன் மூலம் புரிதலை மேம்படுத்து, அதுதான் சரியான பதிலாக இருக்க முடியும். தரமான மற்றும் அளவு அணுகுமுறைகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் ஆராய்ச்சியின் புரிதலை மேம்படுத்துதல் நடக்கும். கலப்பு முறைகள் ஆராய்ச்சி என்பது ஆராய்ச்சி நிகழ்வின் விரிவான புரிதலை வழங்குவதற்கு தரமான மற்றும் அளவு ஆராய்ச்சி அணுகுமுறைகளை இணைப்பதை உள்ளடக்கியது. அடுத்து பின்வருவனவற்றில் எது கலப்பு முறை ஆராய்ச்சியின் கருத்தை சிறப்பாக விவரிக்கிறது? நான்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறது. எது வந்து கலப்பு முறை ஆராய்ச்சியுடைய அர்த்தத்தை தருகிறது என்ற அர்த்தம். அதாவது ஒரு ஆய்வில் தரமான மற்றும் அளவு ஆராய்ச்சி அணுகுமுறைகளை ஒருங்கிணைத்தல் என்பதுதான் கலப்பு முறைகள் ஆராய்ச்சி. கலப்பு முறைகள் ஆராய்ச்சியானது ஆராய்ச்சி தலைப்பை பற்றிய விரிவான மற்றும் ஆழமான புரிதலை வழங்க தரமான மற்றும் அளவு ஆராய்ச்சி முறைகளை ஒருங்கிணைக்கிறது. கலப்பு முறைகள் ஆராய்ச்சி வடிவமைப்பினுடைய உதாரணம் என்ன? நான்கு உதாரணங்கள், எடுத்துக்காட்டுகள் தரப்பட்டிருக்கின்றன. எது சரியான உதாரணமாக இருக்கும்? தொடர் ஆய்வு வடிவமைப்பு, ஒரு ஆய்வில் தரமான நேர்காணல்களை மட்டுமே பயன்படுத்துதல், ஆய்வில் ஆய்வுகளை மட்டுமே பயன்படுத்துதல், சீரற்ற கட்டுப்பாட்டு சோதனை வடிவமைப்பு. எது சரியான பதில் என்றால் தொடர் ஆய்வு வடிவமைப்பு. கலப்பு முறைகள் ஆராய்ச்சி வடிவமைப்பினுடைய ஒரு உதாரணம் சீக்வன்ஷியல் ரிசர்ச் டிசைன் என்று சொல்வார்கள். வரிசையான ஆய்வு வடிவமைப்பு என்பது தரமான கண்டுபிடிப்புகளை கட்டமைத்து நன்றாக புரிந்து கொள்வதற்கு முதல் தரமான ஆராய்ச்சியை நடத்துவது, அதைத் தொடர்ந்து அளவு சார்ந்த ஆராய்ச்சியை மேற்கொள்வதை உள்ளடக்கியதாகவே இந்த சீக்வன்ஷியல் ரிசர்ச் டிசைன் அல்லது தொடர் ஆய்வு வடிவமைப்பு என்பது முதலிலே தரமான ஆராய்ச்சியை நடத்துகிறது, அதைத் தொடர்ந்து அளவு சார்ந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளுகிறது. ஆகவே இரண்டும் இருக்கிறது. ஆனால் முதலில் தொடங்குவது தரமான ஆராய்ச்சி என்பது தான் இந்த சீக்வன்ஷியல் ரிசர்ச் டிசைன், தொடர் ஆய்வு வடிவமைப்பு. கலப்பு முறைகள் ஆராய்ச்சியில் ஒன்றிணைந்த வடிவமைப்பினுடைய நோக்கம் என்ன? இன்டெக்ரேட்டட் டிசைன் என்று சொல்வார்கள். ஆகவே இந்த ஒன்றிணைந்த வடிவமைப்பினுடைய நோக்கம் என்ன? சரிபார்ப்பிற்கான தரமான மற்றும் அளவு தரங்களை ஒப்பிட்டு பார்ப்பதுதான் இந்த இன்டெக்ரேட்டட் ரிசர்ச் டிசைனுடைய நோக்கம். ஒன்றிணைந்த வடிவமைப்பு என்பது ஒரே நேரத்தில் தரமான மற்றும் அளவு தரவு இரண்டையும் சேகரித்து பகுப்பாய்வு செய்வதை உள்ளடக்கியது. மேலும் விரிவான புரிதலுக்காக முடிவுகளை ஒப்பிட்டு வேறுபடுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. அடுத்து கலப்பு முறைகள் ஆராய்ச்சியில் விளக்கமளிக்கும் தொடர் வடிவமைப்பை ஒரு ஆராய்ச்சியாளர் எப்போது தேர்வு செய்யலாம்? விளக்கமளிக்கும் தொடர் வடிவமைப்பு, ஸோ எந்த நேரத்தில் அதை எப்போது தேர்வு செய்யலாம்? அதாவது அளவு தரவுகளுடன் தரமான கண்டுபிடிப்புகளை சரிபார்க்கும் நோக்கத்தில் இதை நாம் பயன்படுத்துகிறோம். எதை பயன்படுத்துகிறோம்? தொடர் வடிவமைப்பு, விளக்கமளிக்கும் தொடர் வடிவமைப்பை ஒரு ஆராய்ச்சியாளர்
explanatory sequential design என்று சொல்லுவது. இதை நாம் எப்போது பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால், அளவு தரவுகளுடன் தரமான கண்டுபிடிப்புகளை சரிபார்க்கும் நோக்கத்திலே இதை பயன்படுத்துகிறோம். தரமான தரவு சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வுடன் விளக்கமளிக்கும் வரிசை வடிவமைப்பு தொடங்குகிறது. அதைத் தொடர்ந்து தரமான கண்டுபிடிப்புகளை சரிபார்க்க அல்லது விளக்குவதற்கு அளவு தரவு சேகரிப்பு நடக்கிறது. கலப்பு முறை ஆராய்ச்சியில் முக்கோணம் என்ன பங்கு வகிக்கிறது? முக்கோணம் என்பது பல மூலங்கள், பல தரவு மூலங்களை ஒன்றிணைத்து செய்வது. இது மிகுந்த நம்பகத்தன்மையையும் செல்லுபடியாகின்ற ஏற்புடைத்தன்மையையும் ஆராய்ச்சிக்கு ஏற்படுத்துகிறது. ஆகவே முக்கோணம் என்ன பங்கு வகிக்கிறது என்று சொன்னால், பல தரவு மூலங்கள் அல்லது முறைகளை ஒப்பிடுவதன் மூலம் ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளை சரிபார்த்தல் என்பதுதான் சரியான பதிவு. முக்கோணம் என்பது பல தரவு மூலங்கள் அல்லது முறைகளை பயன்படுத்தி ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளை சரிபார்க்கவும் மற்றும் ஆய்வின் நம்பகத்தன்மை மற்றும் ஏற்புடைத்தன்மையை மேம்படுத்தவும் இது அடங்குகிறது. கலப்பு முறை ஆராய்ச்சியுடைய எந்த கட்டம் தரமான மற்றும் அளவு தரவுகளை விளக்குவதற்கு ஒருங்கிணைக்கிறது? கலப்பு முறை ஆராய்ச்சியுடைய எந்த கட்டம், அதாவது எந்த ஸ்டேஜ் தரமான மற்றும் அளவு தரவுகளை விளக்குவதற்கு ஒருங்கிணைக்கிறது? அது விளக்க கட்டம் அதில் விளக்க கட்டத்தில் தான் அது நடக்குது. கலப்பு முறைகள் ஆராய்ச்சி விளக்க கட்டம் என்பது ஆராய்ச்சி தலைப்பை பற்றிய விரிவான புரிதலுக்காக தரமான மற்றும் அளவு தரவு இரண்டையும் ஒருங்கிணைப்பதை இது உள்ளடக்குகிறது. கலப்பு முறைகள் ஆராய்ச்சியில் விளக்க வடிவமைப்பின் நோக்கம் என்ன? தரமான தரவுகளுடன் அளவு கண்டுபிடிப்புகளை விளக்க அல்லது விரிவுபடுத்த அந்த விளக்க ஆராய்ச்சியை பயன்படுத்துகிறது. விளக்க வடிவமைப்பு என்பது தரமான தரவை பயன்படுத்தி அளவு கண்டுபிடிப்புகள் பற்றிய கூடுதல் நுண்ணறிவுகளை விளக்குவது அல்லது வழங்குவதை நோக்கமாக கொண்டது. ஆகவே சரியான பதில் என்பது, முதல், தரமான தரவுகளுடன் அளவு கண்டுபிடிப்புகளை விளக்குதல் அல்லது விரிவுபடுத்துதல், அதுதான் சரியான பதில். ஆகவே விளக்க வடிவமைப்பு என்பது இந்த மிக்சடு ரிசர்ச் மெத்தடில் தரமான தரவை பயன்படுத்தி அளவு கண்டுபிடிப்புகள் பற்றிய கூடுதல் நுண்ணறிவுகளை விளக்குவது அல்லது வழங்குவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. தரமான ஆராய்ச்சியில் கலப்பு முறைகளை பயன்படுத்துவதனுடைய நன்மை என்ன? தரமான, அதாவது இந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சில் மிக்சட் மெத்தட்ஸை பயன்படுத்துவதனுடைய நன்மை என்ன? பல்வேறு ஆராய்ச்சி அணுகுமுறைகளின் கலவையின் மூலம் மேம்பட்ட புரிதல். பல்வேறு ஆராய்ச்சி அணுகுமுறைகளுடைய கலவையின் மூலம் மேம்பட்ட புரிதலை பெறுதல், அதுதான் அதனுடைய சிறப்பு. கலப்பு முறைகளை பயன்படுத்துவது தரமான மற்றும் அளவு அணுகுமுறைகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் ஆராய்ச்சி நிகழ்வை பற்றிய விரிவான மற்றும் ஆழமான புரிதலை வழங்குகிறது. கலப்பு முறைகள் ஆராய்ச்சியின் எந்த கட்டம் தரமான மற்றும் அளவு கூடுகளின் வரிசை முறை மற்றும் நேரத்தை தீர்மானிப்பது உள்ளடக்கியது? நிச்சயம் இது வந்து பிளானிங் ஸ்டேஜில் உள்ளது, திட்டமிடுதல் பற்றிய ஒரு விஷயம். ஆகவே இது திட்டமிடல் கட்டமா எந்த கட்டம், இது வந்து திட்டமிடல் கட்டம். கலப்பு முறைகள் ஆராய்ச்சியின் திட்டமிடல் கட்டமானது ஆராய்ச்சி வடிவமைப்பில் தரமான மற்றும் அளவு கூறுகளின் வரிசை முறை, நேரம் மற்றும் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை தீர்மானிப்பதை உள்ளடக்கியது. கலப்பு முறை ஆராய்ச்சி என்றால் என்ன? அடிப்படையான கேள்வியை கேட்கின்றோம். அளவு மற்றும் தரமான முறைகள் இரண்டையும் இணைக்கும் ஒரு ஆராய்ச்சி அணுகுமுறை. மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்கிறது, அதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவதற்காக தரப்பட்டிருக்கிறது. சரியான பதில் என்பது, கலப்பு முறை ஆராய்ச்சியில் அளவு மற்றும் தரமான ஆராய்ச்சி முறைகள் மற்றும் தரவு சேகரிப்பு நுட்பங்கள் இரண்டையும் ஒருங்கிணைக்கிறது. பின் வருவனவற்றில் எது கலப்பு முறை ஆராய்ச்சியுடைய முக்கிய பங்கு? பின்வருவனவற்றில் எது கலப்பு முறை ஆராய்ச்சியுடைய முக்கிய பண்பு அல்ல என்று கேட்கிறார். இந்த கழித்தல் அணுகுமுறை என்று தொடர் தரவு சேகரிப்பு இருக்கிறது, தரவு முக்கோணம் கலப்பு முறை ஆராய்ச்சியினுடைய முக்கிய பண்பு தான். அளவு மற்றும் தரமான தரவுகளுடைய ஒருங்கிணைப்பும் அதில் இருக்கிறது, அதைத்தான் இப்பொழுது பார்த்தோம். ஆனால் அந்த டிடக்டிவ் அணுகுமுறை என்பது, அதாவது டிடக்டிவ் என்று சொல்கின்ற பொழுது நாம் இந்த, அதாவது உண்மையிலிருந்து ஒரு எக்ஸாம்பிளை பெறுவதற்கு அல்லது ஒரு
ஃபார்முலாவில் இருந்து ஒரு கணக்கு, சிறிய கணக்கை அடைவதற்கு என்று சொல்கிறோம். அது கழித்தல் அணுகல், டிடக்டிவ் அப்ரோச் என்று சொல்கிறோம். இந்த கலப்பு முறைகள் ஆராய்ச்சி துப்பறியும் தூண்டல், இது வந்து துப்பறை முறை என்று சொல்லலாம். அந்த கழித்தல் அணுகுமுறை அல்ல, துப்பறையும் அணுகுமுறை. அதாவது ஒரு உண்மையிலிருந்து ஒரு சிறிய நிகழ்ச்சியை விளக்குதல் என்பது போன்ற ஒரு கருத்து. அதாவது உண்மையிலிருந்து ஃபார்ம், தெரிந்திலிருந்து தெரியாது, இதுக்கு அப்ட்ராக்டிலிருந்து ஒரு சாதாரண விஷயத்தை விளக்குவதுனால் இந்த டிடக்டிவ் அணுகுமுறை. அதுவே இந்த கலப்பு முறைகள் ஆராய்ச்சி துப்பறி மற்றும் தூண்டல் அணுகுமுறை ரெண்டையும் பயன்படுத்தலாம். ஆகவே இந்த வெறுமனே டிடக்டிவ் அணுகுமுறை மட்டும் என்று நாம் சொல்ல முடியாது, இது முக்கிய பண்பு அல்ல. இரண்டுமே இருக்கும், துப்பறியும் தூண்டல் அணுகுமுறையில் இரண்டையுமே பயன்படுத்தலாம். ஆனால் இங்கே குறிப்பிடப்பட்டிருப்பது ஒன்றை மட்டும், டிடக்டிவ் அப்ரோச் மட்டும். ஆகவே அதுதான் இதோடு தொடர்புடையது அல்ல என்று நாம் சொல்லுகிறோம். கலப்பு முறை ஆராய்ச்சியின் முக்கிய பண்பு அல்ல என்று சொல்லுகிறோம். அடுத்து, கலப்பு முறை ஆராய்ச்சியில் தரவு முக்கோணம் என்றால் என்ன? தரவு முக்கோணம் என்பது கண்டுபிடிப்புகளை சரிபார்க்க பல்வேறு ஆதாரங்களிலிருந்து தரவுகளை ஒருங்கிணைப்பது. தரவு முக்கோணம் என்பது ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளை சரிபார்க்க அல்லது உறுதிப்படுத்த பல தரவு மூலங்களை பயன்படுத்துகிறது. எந்த வகையான கலப்பு முறைகள் வடிவமைப்பில் சம முன்னுரிமையுடன் அளவு மற்றும் தரமான தரவுகளை ஒரே நேரத்தில் சேகரிப்பது அடங்கும்? எந்த வகையான கலப்பு முறைகள் வடிவமைப்பில் சம முன்னுரிமையுடன் அளவு மற்றும் தரமான தரவுகளை ஒரே நேரத்தில் சேகரிப்பது அடங்கும்? அது குவிந்த வடிவமைப்பு, ஃபோக்கஸ்டு டிசைன் என்று சொல்வது. ஒன்றிணைந்த வடிவமைப்பு என்பது ஒரே நேரத்தில் அளவு மற்றும் தரம் வாய்ந்த தரவுகளை சமமான முக்கியத்துவம் சேகரிப்பதை உள்ளடக்கியது. ஒன்றிணைந்த குவிந்த வடிவமைப்பு, ஒன்றிணைந்த வடிவமைப்பு. அடுத்து, கலப்பு முறைகள் ஆராய்ச்சியில் தொடர்ச்சியான ஆய்வு வடிவமைப்பில் ஆராய்வு கட்டத்தினுடைய நோக்கம் என்ன? கலப்பு முறைகள் ஆராய்ச்சியில் தொடர்ச்சியான ஆய்வு வடிவமைப்பில் ஆராய்வு கட்டத்தினுடைய நோக்கம், அதாவது ஒரு தொடர்பு ஆய்வு வடிவமைப்பில் உள்ள ஆய்வு கட்டம் என்பது அளவு கட்டத்தில், அந்த அளவு ஸ்டேஜில் மேலும் சோதனை செய்வதற்கான கருதுகோள்களை உருவாக்குவது, ஹைபோதிசிஸ் உருவாக்குவது. கலப்பு முறைகள் ஆராய்ச்சியில் பொதுவாக பயன்படுத்தப்படும் தரமான தரவு சேகரிப்பு முறையினுடைய எடுத்துக்காட்டியது. கலப்பு முறைகள் மிக்ஸ்டு மெத்தட் ரிசர்ச்சில் பொதுவாக பயன்படுத்தப்படும் தரமான தரவு சேகரிப்பு முறையினுடைய எடுத்துக்காட்டு ஆய்வுகள், பரிசோதனைகள், நேர்காணல்கள், உற்று நோக்கல்கள். அதில் நேர்காணல் என்பது கலப்பு முறைகள் ஆராய்ச்சியில் பயன்படுத்தப்படும் பொதுவான தரமான தரவு சேகரிப்பு முறை, குவாலிட்டேட்டிவ் டேட்டா கலெக்ஷன் முறை. கலப்பு முறைகள் ஆராய்ச்சியில் அளவு மற்றும் தரமான தரவுகளை ஒருங்கிணைப்பதனுடைய முதன்மை நோக்கம் என்ன? கலப்பு முறைகள் ஆராய்ச்சியில் அளவு மற்றும் தரமான தரவுகளை ஒருங்கிணைப்பதன் முதன்மை நோக்கம் என்ன? சி, அதாவது ஆராய்ச்சி கேள்வியின் விரிவான புரிதலை வழங்குதல். கலப்பு முறைகள் ஆராய்ச்சியில் அளவு மற்றும் தரமான தரவுகளின் ஒருங்கிணைப்பு ஆராய்ச்சி கேள்வி அல்லது சிக்கலை பற்றிய விரிவான புரிதலை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. கலப்பு முறை ஆராய்ச்சியின் வரம்பு என்ன? கலப்பு முறை ஆராய்ச்சியுடைய லிமிட்டேஷன் என்ன? பி, அதாவது இதற்கு அளவு மற்றும் தரமான முறையில் இரண்டிலும் நிபுணத்துவம், அதாவது நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் தான் இந்த மெத்தடை நாம் சரியாக செய்ய முடியும். கலப்பு முறைகள் ஆராய்ச்சியுடைய ஒரு வரம்பு என்னவென்றால் அதற்கு அளவு மற்றும் தரமான முறைகளில் நிபுணத்துவம் தேவைப்படலாம். இது சில ஆராய்ச்சிகளுக்கு சவாலாக, கடினமாக இருக்கும். பின் வருவனவற்றில் எது கலப்பு முறை ஆராய்ச்சி கேள்விக்கு உதாரணமாக இருக்கிறது? ஒரு ஆய்வில் பங்கேற்பவருடைய சராசரி வயது என்ன? கலாச்சார நம்பிக்கைகள் சுகாதார முடிவுகளை எவ்வாறு பாதிக்கின்றன? மேலும் இந்த கண்டுபிடிப்புகளை எவ்வாறு அளவிட முடியும்? இதில் இந்த ரெண்டாவதில் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கலாச்சார நம்பிக்கைகள் வருகிறது. கலாச்சார நம்பிக்கைகள் என்பது குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், தரம் சார்ந்த ஆராய்ச்சியில் வருவது. அதே நேரத்தில் இந்த கண்டுபிடிப்புகளை எவ்வாறு அளவிட முடியும் என்று சொல்கின்ற பொழுது அந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் வருகிறது. ஆகவே இதுதான் சிறந்த பதிலாக இருக்கும். எது கலப்பு முறை ஆராய்ச்சி கேள்விக்கு உதாரணம் என்றால் இந்த பி ஆப்ஷன் தான். விருப்பத்தேர்வை பியில் உள்ள கேள்வி ஒரு தரமான அம்சத்தை, அதாவது கலாச்சார நம்பிக்கைகளை, அளவீடு தேவையுடன் ஒருங்கிணைக்கிறது. இது ஒரு கலப்பு முறை ஆராய்ச்சி கேள்வியாக
அமைகின்றது. அடுத்து செயல் ஆராய்ச்சி என்ன என்று பார்ப்போம். செயல் ஆராய்ச்சி என்பது ஆக்ஷன் ரிசர்ச். ஆக்ஷன் ரிசர்ச் என்பது ஒரு பங்கேற்பு அணுகுமுறை. இங்கு ஆராய்ச்சியாளர்கள் நடைமுறை சிக்கல்களை கண்டறிந்து தீர்க்க தனிநபர்கள் அல்லது சமூகங்களுடன் ஒத்துழைக்கிறார்கள். செயல்முறை திட்டமிடல், செயல் பிரதிபலிப்பு மற்றும் மறு பரிசீலனை ஆகியவற்றுடைய மறுசுழற்சிகளை உள்ளடக்கியது. சைக்ளிக் ப்ரோசஸ். செயல்முறை திட்டமிடல், செயல் பிரதிபலிப்பு மற்றும் மறுபரிசீலனை. கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக மேம்பாடு ஆகியவற்றிலே செயல் ஆராய்ச்சி மிகவும் பொருத்தமானது. இது பங்குதாரர்களுக்கு ஆராய்ச்சி செயல்பாட்டில் தீவிரமாக ஈடுபடவும் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தவும் உதவுகிறது. செயல் ஆராய்ச்சியினுடைய முதன்மை இலக்கு என்ன? ஆக்ஷன் ரிசர்ச்சினுடைய மெயின் ஃபோக்கஸ் என்ன? முறையான விசாரணை மூலம், என்கொயரி மூலம் நடைமுறையை மேம்படுத்துதல். செயல் ஆராய்ச்சியானது திட்டமிடல், செயல் பிரதிபலிப்பு மற்றும் தழுவல் ஆகியவற்றினுடைய சுழற்சி செயல்முறையை பயன்படுத்துவதன் மூலம் நடைமுறை விளைவுகளையும் செயல்முறைகளையும் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. செயல் ஆராய்ச்சியின் சுழற்சி தன்மையை எந்த சொல் சிறப்பாக விவரிக்கிறது? செயல் ஆராய்ச்சியின் சுழற்சி தன்மையை எந்த சொல் சிறப்பாக விவரிக்கிறது? திட்டம் செய்ய படிப்பு சட்டம் பிடிஎஸ்ஏ சுழற்சி, நேரியல் முன்னேற்ற மாதிரி, கட்டமைக்கப்படாத ஆய்வு அணுகுமுறை, சிறந்த சீரற்ற கட்டுப்பாட்டு சோதனை ஆர்சிடி. திட்டம் செய் படிப்பு சட்டம் சுழற்சி பிடிஎஸ்ஏ சுழற்சியானது செயல் ஆராய்ச்சியின் செயல்பாட்டின் தன்மையை பிரதிபலிக்கிறது. இதில் திட்டமிடல், செயல்படுத்துதல், உற்றுநோக்கல் மற்றும் விளைவுகளின் அடிப்படையில் செயல்களை செம்மைப்படுத்துதல் ஆகியவை அடங்கும். செயல் ஆராய்ச்சியில் பங்குதாரர்கள் பொதுவாக என்ன பங்கு வகிக்கிறார்கள்? செயலில் பங்கேற்பாளர்கள் மற்றும் கூட்டு பணியாளர்கள். பங்குதாரர்கள் செயல் ஆராய்ச்சி செயல்பாட்டிலே தீவிரமாக ஈடுபட்டு நடைமுறையை மேம்படுத்த நுண்ணறிவு, அனுபவங்கள் மற்றும் முன்னோக்குகளை வழங்குகின்றனர். பாரம்பரிய ஆராய்ச்சி முறைகளிலிருந்து செயல் ஆராய்ச்சியை வேறுபடுத்த அம்சங்கள் பயிற்சியாளர்களுடைய நேரடி ஈடுபாடு. அதைத்தான் இங்கே சொல்லுகிறோம். பயிற்சியாளருடைய நேரடி ஈடுபாடு பாரம்பரிய ஆராய்ச்சியிலிருந்து இந்த செயல் ஆராய்ச்சியில் வித்தியாசமானதாக இருக்குது. செயல் ஆராய்ச்சி என்பது நடைமுறைகள், மேம்பாடுகள் மற்றும் தீர்வுகளை இலக்காக கொண்டு ஆராய்ச்சி செயல்பாட்டில் பயிற்சியாளர்கள் தீவிரமாக பங்கேற்கிறார்கள். எந்த ஆராய்ச்சியாளர் பெரும்பாலும் செயல் ஆராய்ச்சியின் கருத்தை முன்னோடியாக கருதுகிறார்? செயல் ஆராய்ச்சியின் கருத்துக்கு முன்னோடியாக இருப்பார். அதை கண்டுபிடித்தவர் யார்? கர்ட் லெவின். கர்ட் லெவின் முன்னோடி. அவர் தான் ஒரு முன்னோடி, செயல் ஆராய்ச்சிக்கான முன்னோடி. இவர் செயல் ஆராய்ச்சிக்காக பரவலாக அங்கீகரிக்கப்பட்டார். 1940களிலே கருத்தை அறிமுகப்படுத்தினார் மற்றும் ஒத்துழைப்பு மற்றும் மாற்றத்தினுடைய பங்கை வலியுறுத்தினார். அம்மா, ஆராய்ச்சி அமைப்பை பற்றிய செயல் ஆராய்ச்சியின் முக்கிய கொள்கை என்ன? ஆராய்ச்சி அமைப்பை பற்றிய செயல் ஆராய்ச்சியினுடைய முக்கிய கொள்கை. இது ரொம்ப இயல்பான சூழலில் நடக்கிறது. ஆய்வானது பங்கேற்பாளர்களுடைய இயல்பான சூழலில் நிகழ்கிறது. உண்மையான மற்றும் அர்த்தமுள்ள தீர்வுகளை அனுமதிக்கும் சிக்கல்கள் அல்லது சிக்கல்களை அனுபவிக்கும் நிஜ உலக சூழலில் செயல் ஆராய்ச்சி நடத்தப்படுகிறது. செயல் ஆராய்ச்சியில் பிரதிபலிப்பு என்ற சொல் எதை குறிக்கிறது? செயல்கள் மற்றும் விளைவுகளின் சிந்தனை பகுப்பாய்வு மற்றும் மதிப்பீடு. பிரதிபலிப்பு என்பது செயல்கள் மற்றும் அவற்றின் முடிவுகளை விமர்சன ரீதியாக மதிப்பிடுவது, தகவலறிந்த முடிவெடுப்பதில் உதவுதல் மற்றும் அடுத்தடுத்த சரி செய்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. செயல் ஆராய்ச்சியில் செயல் கட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்ன? அந்த ஃபேஸினுடைய நோக்கம் என்ன? செயல் ஆக்ஷன். அடையாளம் காணப்பட்ட சிக்கல்களை தீர்க்க திட்டமிட்ட உத்திகளை செயல்படுத்துதல், அதான் இந்த செயல் என்பதனுடைய, இந்த செயல் என்ற கட்டத்தினுடைய நோக்கம். செயல் கட்டம் என்பது ஆராய்ச்சி நுண்ணறிவுகளின் அடிப்படையில் இலக்கு பகுதியில் மாற்றம் மற்றும் மேம்பாட்டை ஏற்படுத்த திட்டமிட்ட செயல்களை செயல்படுத்துவதை உள்ளடக்கியது. பங்கேற்பு நடவடிக்கை ஆராய்ச்சியின் முதன்மை பண்புகளை பின்வரும் எது சிறப்பாக விவரிக்கிறது?
பங்கேற்பு நடவடிக்கை ஆராய்ச்சியின் முதன்மை பண்புகளை பின்வரும் எது சிறப்பாக விவரிக்கிறது. ஆராய்ச்சி செயல்பாட்டில் சமூக உறுப்பினர்களுடைய ஈடுபாடு. பங்கேற்பு நடவடிக்கை நடவடிக்கை ஆராய்ச்சி சமூக உறுப்பினர்களுடைய செயலில் ஈடுபாடு மற்றும் ஒத்துழைப்பை வலியுறுத்துகிறது. அவர்களுடைய அறிவு மற்றும் முன்னோக்குகளை ஆராய்ச்சி செயல்பாட்டில் ஒருங்கிணைக்கிறது. எந்த ஆராய்ச்சி அணுகுமுறை ஒத்துழைப்பு, ஜனநாயக பங்கேற்பு மற்றும் சமூக மாற்றத்தை வலியுறுத்துகிறது? பங்கேற்பு நடவடிக்கை ஆராய்ச்சி, பரிசோதனை ஆராய்ச்சி, வரலாற்று ஆய்வு, அவதானிப்பு ஆராய்ச்சி. இது சரியான பதிலாக இருக்க முடியும். பங்கேற்பு நடவடிக்கை ஆராய்ச்சி, அதாவது பங்கேற்பு நடவடிக்கை ஆராய்ச்சி பிஏஆர் என்பது பங்குதாரர்களை ஈடுபடுத்துதல், ஒத்துழைப்பை வளர்ப்பது, ஜனநாயக பங்கேற்பை ஊக்குவித்தல் மற்றும் ஆராய்ச்சி முயற்சிகள் மூலம் அர்த்தமுள்ள சமூக மாற்றத்தை இலக்காக கொள்ளுதல் ஆகியவற்றில் பங்கேற்பு நடவடிக்கை ஆராய்ச்சி வலுவான முக்கியத்துவத்தை தருகிறது. அதிரடி ஆராய்ச்சியின் முதன்மை நோக்கம் என்ன? அது நடைமுறை சிக்கல்களை தீர்ப்பதால் அந்த அதிரடி ஆராய்ச்சியினுடைய முதன்மை நோக்கம் நடைமுறை சிக்கல்களை தீர்க்க. செயல் ஆராய்ச்சி முதன்மையாக நிஜ உலக பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் ஒரு குறிப்பிட்ட சூழலில் நடைமுறை சிக்கல்களை தீர்ப்பதிலும் கவனம் செலுத்துகிறது. பின்வருவனவற்றில் எது செயல் ஆராய்ச்சியுடைய மறுசெயல், திரும்ப செய்யும் செயல், திரும்ப செய்தல், மறுசெயல் தன்மை சிறப்பாக வருகிறது. அந்த மூன்றாவது சொல்கிறோம், இது திட்டமிடல், செயல்படுதல், உற்று நோக்கல் மற்றும் பிரதிபலிக்கும் சுழற்சிகளை உள்ளடக்கியது. இதைத்தான் இந்த கேள்வியிலே பார்க்க, எது செயல் ஆராய்ச்சியுடைய மறுசெயல் தன்மையை சிறப்பாக விவரிக்கிறது என்றால் இதுதான். அதாவது திட்டமிடல், செயல்படுதல், அவதானித்தல் அல்லது உற்று நோக்கல் மற்றும் பிரதிபலிக்கும் சுழற்சிகளை உள்ளடக்குது. செயல் ஆராய்ச்சி என்பது திட்டமிடல், நடவடிக்கை எடுப்பது, முடிவுகளை கவனிப்பது மற்றும் அடுத்தடுத்த செயல்களை தெரிவிக்க அந்த முடிவுகளை பிரதிபலித்தல் ஆகியவற்றினுடைய தொடர்ச்சியான செயல்முறையை உள்ளடக்கியது. செயல் ஆராய்ச்சியில் பங்கேற்பாளர்களுடைய முக்கிய பங்கு என்ன? செயல் ஆராய்ச்சியில் பங்கேற்பாளர்களுடைய முக்கிய பங்கு. ஆராய்ச்சி செயல்பாட்டில் தீவிரமாக ஈடுபடும், சிக்கலை கண்டறிதல், தரவு சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வு உள்ளிட்ட ஆராய்ச்சி செயல்பாட்டில் பங்கேற்பாளர்களுடைய செயலில் ஈடுபடுவதை செயல் ஆராய்ச்சி வலியுறுத்துகிறது. பின்வருவனவற்றில் செயல் ஆராய்ச்சியில் வெளிப்புற பங்குதாரர்களுடைய உதாரணம் இது. நிச்சயமாக பெற்றோர், மற்றவர்களெல்லாம் உள்ளே இருப்பார்கள், மாணவர்களுடைய பெற்றோர் செயல் ஆராய்ச்சியிலே வெளிப்புற பங்குதாரர்களாக இருப்பார்கள். கல்வி அமைப்பில் உள்ள மாணவர்களுடைய பெற்றோர்கள் போன்ற ஆராய்ச்சியில் ஆர்வம் உள்ள அல்லது பாதிக்கப்பட்டுள்ள தனிநபர்கள் அல்லது குழுக்களை இந்த வெளிப்புற பங்குதாரர்கள் உள்ளடக்கும். பாரம்பரிய ஆராய்ச்சி முறைகளிலிருந்து அதிரடி ஆராய்ச்சியை வேறுபடுத்துவது எது? பாரம்பரிய ஆராய்ச்சி முறைகளிலிருந்து அதிரடி ஆராய்ச்சியை வேறுபடுத்துவது நிச்சயமாக செயல் ஆராய்ச்சியானது ஒத்துழைப்பு மற்றும் நடைமுறை சிக்கலை தீர்ப்பதை வலியுறுத்துகிறது. செயல் ஆராய்ச்சியானது நிஜ உலக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அதன் கூட்டு அணுகுமுறை மற்றும் நடைமுறை பயன்பாட்டில் கவனம் செலுத்துவதன் மூலம் வகைப்படுத்தப்படுகிறது. இதுதான் கேள்வி. பாரம்பரிய ஆராய்ச்சி முறையிலிருந்து அதிரடி ஆராய்ச்சியை வேறுபடுத்துவது எது என்று கேட்கின்ற பொழுது நாம் என்ன பதிலை சொல்லக்கூடிய, செயல் ஆராய்ச்சியானது நிஜ உலக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அதன் கூட்டு அணுகுமுறை மற்றும் நடைமுறை பயன்பாட்டில் கவனம் செலுத்துவதன் மூலம் வகைப்படுத்தப்படுகிறது. செயல் ஆராய்ச்சியுடைய எந்த கட்டம் ஒரு குறிப்பிட்ட சிக்கலை தீர்ப்பதற்கான திட்டம் அல்லது உத்தியை உருவாக்குவதை உள்ளடக்கும்? செயல் ஆராய்ச்சியுடைய எந்த கட்டம் ஒரு குறிப்பிட்ட சிக்கலை தீர்ப்பதற்கான திட்டம் அல்லது உத்தியை உருவாக்குவதை உள்ளடக்கியது? அது திட்டமிடல். செயல் ஆராய்ச்சியுடைய திட்டமிடல் கட்டமானது அடையாளம் காணப்பட்ட சிக்கலை தீர்க்க ஒரு திட்டம் அல்லது உத்தியை உருவாக்குவதை உள்ளடக்கியது. செயல் ஆராய்ச்சியில் செயல் என்ற சொல் எதை குறிக்கிறது? ஆக்ஷன் என்ற சொல் எதை குறிக்கிறது? தேர்ந்தெடுக்கப்பட்ட திட்டத்தை செயல்படுத்துதலே அது குறிக்கிறது. செயல் ஆராய்ச்சியில் செயல் என்ற அந்த சொல் ஆராய்ச்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் செயல்கள் அல்லது தலையீடுகளை, இன்டர்வென்ஷன்ஸ், தலையீடுகளை மேற்கொள்வதை குறிக்கிறது.
எந்த ஆராய்ச்சி அணுகுமுறையானது சிக்கலை தீர்க்கும் சுழற்சி செயல்முறையை ஊக்குவிக்கிறது, அது செயல் ஆராய்ச்சி உற்றுநோக்கல் மற்றும் பிரதிபலிப்பு ஆகியவற்றின் சுழற்சி முறையால் வகைப்படுத்தப்படுகிறது. இது மற்ற ஆராய்ச்சி அணுகுமுறையிலிருந்து வேறுபடுகிறது. ஒரு கல்விச் சூழலில் செயல் ஆராய்ச்சியின் விளைவாக ஏற்படக்கூடிய ஒரு விளைவுக்கான உதாரணம் என்ன? ஒரு கல்விச் சூழலில் செயல் ஆராய்ச்சியின் விளைவாக ஏற்படக்கூடிய ஒரு அவுட்கம், அதுக்கான உதாரணம் என்ன? ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் புதிய பாடத்திட்டத்தை உருவாக்குதல் செயல் ஆராய்ச்சியாக இருக்க முடியும். ஏனென்றால் அது ஃபெல்ட் நீட், ஒரு ப்ராப்ளம் அதில் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை தீர்ப்பதற்காக ஆக்ஷன் ரிசர்ச்சில் இறங்குறோம். அதாவது பாடத்திட்டத்தை புதிய பாடத்திட்டம், பழைய பாடத்திட்டம் மாணவர்களுக்கு பயனளிக்காமல் இருக்கிறது என்பதை உணர்ந்து இது புதிய பாடத்திட்டத்தை உருவாக்கணும். ஆகவே ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் புதிய பாடத்திட்டத்தை உருவாக்குது என்பது ஒரு ஆக்ஷன் ரிசர்ச். கல்வியில் செயல் ஆராய்ச்சி பெரும்பாலும் புதிய கற்பித்தல் முறைகள் அல்லது பாடத்திட்டங்களுடைய வளர்ச்சி போன்ற நடைமுறை விளைவுகளுக்கு வழிவகுக்கிறது. பின்வருவனவற்றில் எது செயல் ஆராய்ச்சியை நடத்துவதில் சாத்தியமான சவாலாக இருக்கிறது? பாசிபிள் டிஃபிகல்ட்டினா பாசிபிள் சேலஞ்ச். எது செயல் ஆராய்ச்சி நடத்தி சாத்தியமான சவாலாக இருக்கிறது? வரையறுக்கப்பட்ட பங்குதாரர் ஈடுபாடு, அதாவது இட்ஸ் அ லிமிட்டேஷன். பங்குதாரர் அதிகமாக ஈடுபடாமல் செய்யக்கூடிய சில லிமிட்டேஷன்ஸ் வரையறுக்கப்பட்ட என்று சொல்லியிருக்கோம். அவர்கள் சுதந்திரமாக இருந்தால்தான் பங்குதாரர் ஈடுபாடு அதிகமாக இருக்கும், அது ஆக்ஷன் ரிசர்ச்சை இன்னும் நல்ல முறையில் வளப்படுத்தும். ஆகவே செயலில் பங்கேற்பு மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவை அணுகுமுறையின் முக்கிய கூறுகளாக இருப்பதால் வரையறுக்கப்பட்ட பங்குதாரர் செயல்பாடு, லிமிட்டெட் யூனோ பார்ட்டிசிபேஷன் ஆஃப் தி ஸ்டேக் ஹோல்டர், செயல் ஆராய்ச்சியினுடைய செயல்திறனை தடுக்கலாம். அடுத்து பரிசோதனை ஆராய்ச்சி. சோதனை ஆராய்ச்சி என்பது மாறிகளை கையாளுதல் மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட அமைப்புகளில் இந்த கையாளுதல்களுடைய விளைவுகளை படிப்பது ஆகியவை அமைக்கும். சோதனை ஆராய்ச்சி என்பது மாறிகளை கையாளுதல் மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட அமைப்புகளில் இந்த கையாளுதல்களின் விளைவுகளை படிப்பது ஆகியவை அமைக்கும். சோதனை மற்றும் கட்டுப்பாட்டு குழுக்களை ஒப்பிடுவதன் மூலம் காரணம் மற்றும் விளைவு உறவுகளை நிறுவ ஆராய்ச்சியாளர்களை இது அனுமதிக்கிறது. காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், உளவியல், மருத்துவம் மற்றும் இயற்கை அறிவியல் ஆகியவற்றில் இந்த வகையான ஆராய்ச்சி பொதுவானது. அங்கு நிகழ்வுகளை புரிந்து கொள்வதற்கும் கோட்பாடுகளை சரிபார்க்கவும் கட்டுப்படுத்தப்பட்ட சோதனைகள் அவசியமாகிறது. சோதனை ஆராய்ச்சியினுடைய முதன்மை நோக்கம் என்ன? சோதனை ஆராய்ச்சியினுடைய முதன்மை நோக்கம் காரணத்தை நிறுவுவது, அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், காரண காரியங்களை ஆராய்தல் என்பதுதான் இந்த சோதனை ஆராய்ச்சியினுடைய முக்கிய நோக்கம். சோதனை ஆராய்ச்சி என்பது மாறிகளுக்கு இடையேயான காரண விளைவு உறவுகளை தீர்மானிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. பின் வருவனவற்றில் சோதனை ஆராய்ச்சியின் வரையறுக்கும் பண்பு எது? சோதனை ஆராய்ச்சியினுடைய வரையறுக்கும் பண்பு சுயாதீன மாறிகளை கையாளுதல், மாறிகளின் கையாளுதல், அதாவது இன்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸை கையாளுதல். உதாரணமாக இரண்டு குழு, ஏற்கனவே நான் சொன்னோம், ஒரு வகுப்பில் இரண்டு குழுக்கள், ஒரு குழுவிற்கு மீடியா எஜுகேஷன் தரப்படுகிறது, இன்னொரு குழுவுக்கு மீடியா எஜுகேஷன் தரப்படுகிறது. இப்படி சுயாதீன மாறிகள், இது வந்து இந்த மீடியா எஜுகேஷனுங்கிறது இன்டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்குது. இதை எந்த அளவிற்கு கொடுப்பது, எந்த அளவிலே கொடுப்பது என்பதெல்லாம் அந்த வகையில் இது சுயாதீனமாக இருக்கிறது, இன்டிபெண்டன்ட் வேரியபிள். ஆகவே சோதனை ஆராய்ச்சியில் ஆராய்ச்சியாளர்கள் சார்பு மாறிகள் மீது அவற்றின் விளைவுகளை அவதானிக்க இந்த சுதந்திர மாறிகளை, சுயாதீன மாறிகளை, இன்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸை கையாளுகின்றன. இந்த சார்பு மாறிகள் என்று சொல்கின்ற பொழுது எதை சொல்லுகிறோம்? அதாவது டிபெண்டன்ட் வேரியபிள். ஆராய்ச்சியில் என்ன செய்கிறோம்? இந்த எக்ஸ்பெரிமெண்டல் வேரியபிள் என்று சொல்லுகிறோம். கட்டுப்படுத்தப்பட்ட வேரியபிள் அது ஒன்று இருக்கிறது, அதாவது மீடியா எஜுகேஷன் தரப்படாத குழு, கட்டுப்படுத்தப்பட்ட குழு. இந்த சார்பு மாறிகள் என்பது எந்த மாறிக்கு நாம் மீடியா எஜுகேஷன் கொடுக்குறோமோ அது சார்பு மாறியாக இருக்குது, டிபெண்டன்ட் வேரியபிளாக அது இருக்கிறது. இதில் இந்த சுயாதீன மாறி, அதாவது சுதந்திரமான அந்த மாதிரி, உதாரணமாக மீடியா எஜுகேஷன் என்ற அந்த இன்டிபெண்டன்ட் வேரியபிளை பயன்படுத்துகிறோம். அடுத்து சோதனை ஆராய்ச்சியில் ஒரு கட்டுப்பாட்டு குழு என்றால் என்ன?
அது சுயாதீன மாறிக்கு வெளிப்படும் குழு, சுயாதீன மாறியை வெளிப்படுத்தாமல் ஒப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் குழு, மக்கள் தொகையிலிருந்து தோராயமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குழு, வசதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழு, எது சரியான பதிலாக இருக்கும்? இந்த சுயாதீன மாறியை இண்டிபெண்டன்ட் வேரியபிளை வெளிப்படுத்தாமல் ஒப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் குழு தான் இந்த கட்டுப்பாட்டு குழு. அதாவது இந்த மீடியா எஜுகேஷன் கொடுக்காமல் ஒரு குழு இருக்கிறதா, அதுதான் கட்டுப்பாட்டு குழு. அதை ஒப்பிடுவதற்கு அதை பயன்படுத்துகிறோம். அதுவே கட்டுப்பாட்டு குழுவானது சுயாதீன மாறியினுடைய விளைவுகளை வெளிப்படுத்தாமல் அவற்றை ஒப்பிட உதவுகிறது. சோதனை ஆராய்ச்சியில் சீரற்ற ஒதுக்கீடு என்றால் என்ன? ரேண்டமைசேஷன், ரேண்டம் அசைன்மெண்ட் என்று சொல்வது சீரற்ற ஒதுக்கீடு. சோதனை ஆராய்ச்சி சீரற்ற ஒதுக்கீடு என்றால் என்ன? அதாவது பி தான் சரியான பதில். பங்கேற்பாளர்களை தற்செயல் அல்லது சீரற்ற தேர்வு மூலம் குழுக்களுக்கு ஒதுக்குது. அதாவது சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கிலே ஒதுக்குதல். அதாவது இந்த குழுக்களை அவ்வாறு தான் ஒதுக்குதல். சீரற்ற தேர்வு மூலம்னா ரேண்டம் அசைன்மெண்ட். அதாவது நாம ஒன்றை தேர்வு செய்யாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு அறிவியல் ரீதியான ஒரு தேர்வு மூலம் குழுக்களுக்கு வந்து குழுக்களை ஒதுக்குதல், அல்லது பங்கேற்பாளர்களை குழுக்களிலே ஒதுக்குதல், அப்படி தான் செய்வது. பங்கேற்பாளர்களை தற்செயல் அல்லது சீரற்ற தேர்வு மூலம் குழுக்களுக்கு ஒதுக்குதல். ரேண்டம் ஒதுக்கீடு என்பது சோதனை மற்றும் கட்டுப்பாட்டு குழுக்களில் பங்கேற்பாளர்களை தோராயமாக விநியோகிப்பதன் மூலம் சார்புகளை குறிக்கிறது. சார்புகள்னா அதில் ஏதாவது தவறுகள் ஏற்படுமானால் அதை குறைக்கிறது, சார்புகளை குறைக்கிறது, விருப்பு வெறுப்புகளை குறைக்கிறது. ஒரு பரிசோதனையில் சுயாதீன மாறியால் அளவிடப்படும் மற்றும் பாதிக்கப்படும் மாறி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு பரிசோதனையில் சுயாதீன மாறியால் அளவிடப்படும் மற்றும் பாதிக்கப்படும் மாறி எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்றால் சார்பு மாறி, டிபெண்டன்ட் வேரியபிள் என்று அதை சொல்கிறோம். சார்பு மாறி என்பது சுயாதீன மாறி. அதாவது இந்த மீடியா எஜுகேஷன் கொடுத்தோம்னா அந்த எக்ஸ்பெரிமெண்டல் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் டிபெண்டபிள் வேரியபிள் சொல்லுவோம். ஏன்னா அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளை அதுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். அதனால் அதை அளவிடலாம். அதனால் அது சார்பு மாறியாக மாறிவிடுது, டிபெண்டன்ட் வேரியபிளாக மாறிவிடுகிறது. அதைத்தான் அந்த சொல்கிறோம். சார்பு மாறி என்பது சுயாதீன மாறியால் அளவிடப்பட்டு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பின்வருவனவற்றில் எது சோதனை ஆராய்ச்சியுடைய சிறப்பியல்பு ஆனால் உற்றுநோக்கல் ஆராய்ச்சி அல்ல? பின்வருவனவற்றில் எது சோதனை ஆராய்ச்சியுடைய சிறப்பியல்பு? காரணத்தை நிறுவுதல். பரிசோதனை ஆராய்ச்சியானது காரணத்தை நிறுவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது கண்காணிப்பு ஆராய்ச்சியினுடைய முதன்மை இலக்கு அல்ல. அதுவே இது கண்காணிப்பு ஆராய்ச்சியுடைய முதன்மை இலக்கு அல்ல. அடுத்து இரட்டை குருட்டு பரிசோதனை என்றால் என்ன? இரட்டை குருட்டு பரிசோதனை, டபுள் பிளைண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்றால் என்ன? பங்கேற்பாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர் இருவருக்கும் நிலைமைகள் தெரியாது. அதாவது தொடங்க வேண்டியது, அதுக்கு பிற்பாடு ஒரு தெளிவு ஏற்படும். ஆகவே இரண்டு பேருக்குமே முதல் துவக்கத்தில் எப்படி போயிடும் என்று தெரியாது. ஆரம்பித்து விடுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு பிறக்கும். பங்கேற்பாளர்கள் தான் இந்த இரட்டை குருட்டு பரிசோதனை என்று சொல்லியிருக்கோம். ஆகவே இரட்டை குருட்டு பரிசோதனையில் சோதனை மற்றும் கட்டுப்பாட்டு குழுக்களில் யார் இருக்கிறார்கள் என்பது பங்கேற்பாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் இருவருக்கும் தெரியாது. இந்த சோதனை ஆராய்ச்சியில் பாடங்கள் குழு பங்கேற்பாளர்கள் வடிவமைப்பு என்றால் பாடங்களுக்குள் வடிவமைப்பு என்றால் என்ன? சோதனை ஆராய்ச்சி அதாவது ஒவ்வொரு பங்கேற்பாளரும் அனைத்து சோதனை நிலைமைகளுக்கும் ஆளாகிறார்கள். அதைத்தான் இந்த கேள்வியில் கேட்கப்படுகிறது. சோதனை ஆராய்ச்சியில் பங்கேற்பாளர்களுடைய வடிவமைப்பு என்றால் என்ன என்று சொன்னால், எல்லா பங்கேற்பாளர்களும் ஒவ்வொரு அனைத்து சோதனை நிலைமைகளுக்கும் ஆளாகிறார்கள். ஆகவே பாடங்களுக்குள் வடிவமைப்பு என்பது ஒவ்வொரு பங்கேற்பாளரும் அனைத்து சோதனை நிலைமைகளுக்கும் வெளிப்படுத்துவதை உள்ளடக்கியது. இன் பிட்வீன் சப்ஜெக்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வது. இன் பிட்வீன் சப்ஜெக்ட்ஸ், பாடங்களுக்குள் சப்ஜெக்ட்ஸ் என்பது பங்கேற்பாளர்கள் என்று தான் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இன் பிட்வீன் பார்ட்டிசிபென்ட்ஸ் என்று அர்த்தம். அனைத்து சோதனை நிலைமைகளுக்கும் அவர்களை வெளிப்படுத்துவதை உள்ளடக்கியது தான் இந்த இன் பிட்வீன் பார்ட்டிசிபென்ட்ஸ் அல்லது இன் பிட்வீன் சப்ஜெக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வடிவமைப்பு.
பின் வருவனவற்றில் எது சோதனை ஆராய்ச்சியுடைய குறைபாடு? குறைபாடு என்று பார்க்கிற பொழுது எப்போதுமே சோதனை ஆராய்ச்சி அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும், இது அதிக செலவு மற்றும் நேரத்தை எடுத்துக்கொள்ளும். பரிசோதனை ஆராய்ச்சிக்கு பெரும்பாலும் கணிசமான ஆதாரங்கள் மற்றும் ஒழுங்காக நடத்த நேரம் நிச்சயமாக தேவைப்படுகிறது. இதய துடிப்பில் உடற்பயிற்சியின் விளைவுகளை படிக்கும் ஒரு பரிசோதனையில் ஒரு சுயாதீன மாறியின் உதாரணம் என்ன? இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்னவாக இருக்கும்? இதய துடிப்பில் உடற்பயிற்சியின் விளைவுகளை படிக்கும் ஒரு பரிசோதனையில் ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்னவாக இருக்கும்? கீழ்கண்டவற்றில் நிச்சயமாக உடற்பயிற்சியுடைய காலம். இந்த சூழ்நிலையில் உடற்பயிற்சியுடைய கால அளவு என்பது இதய துடிப்பில் அதன் விளைவை கண்காணிக்க கையாளப்படுகின்ற இண்டிபெண்டன்ட் வேரியபிள் சுயாதீன மாறி. அதை நன்றாக புரிந்து கொள்வோம். அதாவது இந்த இதய துடிப்பில் உடற்பயிற்சியுடைய விளைவுகளை படித்து ஒரு பரிசோதனையை சுயாதீனம் மாறி என்று சொல்கின்றது. அது உடற்பயிற்சியுடைய காலம். இந்த சூழ்நிலையில் உடற்பயிற்சியுடைய கால அளவு என்பது இதய துடிப்பில் அதன் விளைவை கண்காணிக்க கையாளப்படும் சுயாதீனம் மாறி. பரிசோதனை ஆராய்ச்சியுடைய முதன்மை இலக்கு என்ன? வாட் இஸ் த ப்ரைமரி ஃபோக்கஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்? காரணம் மற்றும் விளைவு உறவுகளை நிறுவுவதான முக்கியமான நோக்கம். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாறிகளை கையாள்வதன் மூலமும் மற்ற மாறிகளில் அவற்றின் விளைவுகளை கவனிப்பதன் மூலம் காரணத்தை தீர்மானிப்பதை சோதனை ஆராய்ச்சி நோக்கமாக கொண்டுள்ளது. பின் வருவனவற்றில் சோதனை ஆராய்ச்சியினுடைய முக்கிய பண்பு என்ன? பின்வருவனவற்றில் சோதனை ஆராய்ச்சியினுடைய முக்கிய பண்பு இயற்கையான கவனிப்பு, மாறிகள் மீதான கட்டுப்பாடு, தரமான தரவு சேர்ப்பு, தொடர்பு. நிச்சயமாக மாறிகள் மீதான கட்டுப்பாடு. அதாவது சோதனை ஆராய்ச்சி என்பது மாறிகளை கட்டுப்படுத்தவும் அவற்றின் விளைவுகளை முறையாக படிக்கவும் கையாளுவதை உள்ளடக்கியது. சோதனை ஆய்வில் ஒரு கட்டுப்பாட்டுக்குழு என்றால் என்ன? சோதனை ஆய்வில் ஒரு கட்டுப்பாட்டுக்குழு என்றால் என்ன? எந்த சிகிச்சையும் அல்லது கையாளுதலும் இல்லாமல் கவனிக்கப்படும் குழு தான் அந்த கட்டுப்பாட்டு குழு. நாம் ஏற்கனவே சொன்னது போல் இரண்டு குழுக்களிலே ஒரு குழுவிற்கு மீடியா எஜுகேஷன் தரப்படுகிறது, இன்னொரு குழுவிற்கு மீடியா எஜுகேஷன் தரப்படவில்லை. அப்படி தரப்படாத குழுவிற்கு பெயர் தான் கட்டுப்பாட்டு குழு. ஆகவே கட்டுப்பாட்டு குழுவானது சோதனை சிகிச்சையை பெறாததால், சோதனை அந்த ட்ரீட்மெண்ட் அதாவது மீடியா எஜுகேஷனை பெறாததால், சோதனை ஆராய்ச்சியில் ஒப்பிட்டு பார்ப்பதற்கான அடிப்படையாக மட்டுமே இந்த கட்டுப்பாட்டு குழுவானது செயல்படுகிறது. சோதனை ஆராய்ச்சியில் ஆராய்ச்சியாளரால் எந்த வகை மாறி வேண்டுமென்றே கையாளப்படுகிறது? இண்டிபெண்டன்ட் வேரியபிள். மீடியா எஜுகேஷனை வேணுக்கென்றே ஒருத்தருக்கு கொடுக்கணும், இன்னொருத்தருக்கும் கொடுக்கவில்லை. ஆகவே அது வந்து வேண்டுமென்றே கையாளப்படுகிறது என்று சொன்னால் அது சுதந்திர மாறி தான், இண்டிபெண்டன்ட் வேரியபிள். சார்பு மாறியில் அதன் விளைவை சோதிக்க ஆராய்ச்சியாளர் கையாளும் ஒரு சார்பற்ற மாறியாகும், இண்டிபெண்டன்ட் வேரியபிள். சார்பு மாறி என்பது அந்த எந்த குரூப்புக்கு வந்து இந்த மீடியா எஜுகேஷன் தர்றோமோ அது சார்பு மாறி, டிபெண்டன்ட் வேரியபிள் என்று சொல்லுவோம். அல்லது எக்ஸ்பெரிமெண்டல் குரூப் என்று அதை குரூப் என்று சொல்லுவாங்க, எக்ஸ்பெரிமெண்டல் குரூப் சோதனை பரிசோதனை குழு என்று அதை சொல்லலாம். ஆனால் அது சார்பு மாறி, ஏனென்றால் அதற்குத்தான் அந்த மீடியா எஜுகேஷனை கொடுத்து விளைவை சோதிக்கின்றோம். ஒரு பரிசோதனையில் சீரற்ற ஒதுக்கீட்டினுடைய நோக்கம் என்ன? ரேண்டம் அசைன்மெண்ட்டினுடைய நோக்கம் சார்புகளை குறைக்க மற்றும் குழு ஒப்பீட்டை உறுதி செய்ய, ஒவ்வொரு பங்கேற்பாளருக்கும் சோதனை அல்லது கட்டுப்பாட்டு குழுவில் இருப்பதற்கான சம வாய்ப்பு இருப்பதை உறுதி செய்ய சீரற்ற ஒதுக்கீடு உதவுகிறது. இது சார்பு நிலையை குறிக்கிறது, டிபெண்டன்சியை குறைக்கிறது. பரிசோதனை ஆராய்ச்சியில் மருந்து போலி என்றால் என்ன? போலி மருந்து, அதாவது பிளேசபோ அப்படின்னு சொல்கிறது. பிளேசபோ அப்படிங்கிறது பரிசோதனை ஆராய்ச்சினா அப்படின்னா என்ன? அது மருந்து போலி அப்படின்னா என்ன? சிகிச்சை விளைவு இல்லாத ஒரு சிகிச்சை அப்படின்னா அந்த கட்டுப்பாட்டு குழுவிற்கு எந்த விதமான மாறுதலையும் தரவில்லை, எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் தரப்படலை. மீடியா எஜுகேஷன் ஒரு குரூப்புக்கு தரப்படுகிறது, இந்த குரூப்புக்கு தரப்படவில்லை. இதைத்தான் வந்து பிளேசபோ அப்படின்னு சொல்கிறோம், மருந்து போலி. ஆகவே அந்த மருந்து போலி என்பது விளைவை கணக்கிட கட்டுப்பாட்டு குழுக்களில் பயன்படுத்தப்படும் ஒரு போலி சிகிச்சை. அதாவது எதுவுமே தரப்படலை, அதை வந்து ஒப்பீட்டுக்காக நாம் பயன்படுத்துகிறோம், அவ்வளவுதான். எந்த ஆராய்ச்சி வடிவமைப்பு நீண்ட காலத்திற்கு ஒரு குழுவின் பல அளவீடுகளை உள்ளடக்கியது?
எந்த ஆராய்ச்சி வடிவமைப்பு நீண்ட காலத்திற்கு ஒரே குழுவின் பல அளவீடுகளை உள்ளடக்கியது. குறுக்குவெட்டு வடிவமைப்பு, நீளமான வடிவமைப்பு, வழக்கு ஆய்வு, தொடர் வடிவமைப்பு. நீளமான வடிவமைப்பு, இந்த நீளமான ஆய்வுகள் மாற்றங்களை உற்று நோக்க நீண்ட காலத்திற்கு ஒரே பங்கேற்பாளர்களை கண்காணிப்பதை உள்ளடக்கியது. நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன், குமர பருவத்தினுடைய இயல்புகளை கண்டறிவதற்கு நீண்ட காலம் அவர்களை கவனித்தாக வேண்டும். அவர்களுடைய மாற்றங்கள், அவர்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் அந்த ஒரே குரூப்பையே கவனித்து அதிலிருந்து ரிசல்ட்ஸ் நாம் வந்து அவர்களுடைய தன்மையை பற்றி, அவருடைய இயல்புகளை பற்றி சொல்ல வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம். அது நீளமான ஆய்வுகளாகத்தான் இருக்க முடியும். நீளமான வடிவம், லாங்கிடியூடினல் டிசைன் என்று அதை சொல்லுகிறோம் ஆங்கிலத்தில். இரட்டை கூட்டு சோதனை வடிவமைப்பினுடைய நன்மை என்ன? இதனுடைய என்ன, அந்த டபுள் பிளைண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு டிசைனுடைய நன்மை என்ன? இது வந்து ஆய்வினுடைய நோக்கங்களை அறிந்து கொள்வதிலிருந்து ஆராய்ச்சியாளர்களை தடுக்கிறது. ஆய்வினுடைய நோக்கங்களை அறிந்து கொள்வதிலிருந்து ஆராய்ச்சியாளர்கள் தடுக்கிறது. இரட்டை குருட்டு வடிவமைப்பில் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பங்கேற்பாளர் இருவரும் சார்பு நிலையை குறைப்பதற்கான சிகிச்சை நிலைமைகள் பற்றி அறிந்திருக்கவில்லை. சோதனை ஆராய்ச்சியில் புள்ளி விவர முக்கியத்துவம் எதை குறிக்கிறது? சோதனை ஆராய்ச்சியில் புள்ளி விவர முக்கியத்துவம், நிகழ்தகவு வாய்ப்பு காரணமாக முடிவுகள், புள்ளியியல் முக்கியத்துவம், கவனிக்கப்பட்ட முடிவுகள் சீரற்ற வாய்ப்பின் காரணமாக இல்லை என்பதை குறிக்கிறது. புள்ளியியல் முக்கியத்துவம், கவனிக்கப்பட்ட முடிவுகள் சீரற்ற வாய்ப்பின் காரணமாக இல்லை என்பதை குறிக்கிறது. அதே நிகழ்தகவு வாய்ப்பு காரணமாக முடிவுகள் என்பது சோதனை ஆராய்ச்சியில் புள்ளி விவர முக்கியத்துவம் எதை குறிக்கிறது என்றால், நிகழ்தகவு வாய்ப்பு காரணமாக முடிவுகள், புள்ளியியல் முக்கியத்துவம், கவனிக்கப்பட்ட முடிவுகள் சீரற்ற வாய்ப்பின் காரணமாக இல்லை என்பதை அது குறிக்கிறது. அதாவது ரேண்டம் சான்ஸ்னால் அது வல்ல, மற்றபடி புள்ளியியல் முக்கியத்துவம், புள்ளியியல் சார்ந்த அது முடிவுகள் வருகின்றன, ரேண்டம் டிசைன்னால் அது வல்ல என்பதை குறித்து காட்டுகிறது. பின்வருவனவற்றில் எது ஒரு சோதனை ஆராய்ச்சி ஆய்வுக்கான எடுத்துக்காட்டு? பின்வருவனவற்றில் எது ஒரு சோதனை ஆராய்ச்சி ஆய்வுக்கான எடுத்துக்காட்டு? இரத்த அழுத்தத்தில் ஒரு புதிய மருந்தின் விளைவுகளை சோதனை செய்தல். சோதனை ஆராய்ச்சி என்பது அவற்றின் விளைவுகளை ஆய்வு செய்ய மாறிகளை கையாளுவதை உள்ளடக்கியது. இந்த வழக்கில் இரத்த அழுத்தத்தில் மருந்தின் தாக்கத்தை சோதிப்பதில் காணலாம். பின்வரும் எது ஒரு பரிசோதனையில் ஒரு சுயாதீன மாறியின் கருத்தை சிறப்பாக விவரிக்கிறது? கையாளப்பட்ட அல்லது மாற்றப்பட்ட மாறி, அதுதான் சார்பு மாறியில் அதன் தாக்கத்தை உற்று நோக்க ஒரு பரிசோதனையில் சுயாதீன மாறி வேண்டுமென்றே கையாளப்படுகிறது. சோதனை ஆராய்ச்சியில் ஒரு கட்டுப்பாட்டு குழு எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? அதாவது சோதனை குழுவின் முடிவுகளை ஒப்பிட்டு பார்க்க, சோதனை குழுவில் சுயாதீன மாறியின் விளைவுகளை மதிப்பிடுவதற்கு ஒப்பீடு செய்வதற்கான அடிப்படையை கட்டுப்பாட்டு குழு வழங்குகிறது. பரிசோதனை ஆராய்ச்சியில் மருந்து போலி என்றால் என்ன, பிளேசபோ என்றால் என்ன? எந்த சிகிச்சை விளைவும் இல்லாத ஒரு பொருள் அல்லது சிகிச்சை. உதாரணமாக கட்டுப்படுத்தப்பட்ட குழு இருக்கிறது, எந்த விதமான ட்ரீட்மெண்ட் இல்லை, மீடியா எஜுகேஷன் தரப்படலை, வெறுமனே ட்ரெடிஷ்னல் டீச்சிங் தான் வழக்கம் போல் செய்யப்படுகிறது. ஆனால் அந்த குழுவினுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் ஒப்பிடுது அந்த கட்டுப்பாட்டு குழு, இன்னொன்று சோதனை குழு. சோதனை குழுவோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்காக மட்டுமே அந்த கட்டுப்பாட்டுக்குழு பயன்படுத்தப்படுகிறது. அதைத்தான் இப்படி சொல்லுகிறோம், பிளேசபோ எஃபெக்ட் என்று சொல்லுவது. இந்த சிகிச்சை, எந்த சிகிச்சை விளைவும் இல்லாத ஒரு பொருள் அல்லது சிகிச்சை, ஒரு மருந்து போலி உண்மையான சிகிச்சையுடன் ஒப்பிட்டு பயன்படுத்தப்படுகிறது. பெரும்பாலும் உளவியல் அல்லது உடலியல் மறுமொழிகளை மதிப்பிடுவதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது. எந்த வகையான சோதனை வடிவமைப்பு பல சுயாதீன மாறிகளை கையாளுகிறது? பல சுயாதீன மாதிரி, காரணி வடிவமைப்பு, ஃபேக்டர் டிசைன், ஃபேக்டோரியல் டிசைன், ஃபேக்டர் டிசைன் என்பது எந்த வகையான சோதனை வடிவமைப்பு பல இண்டிபெண்டன்ட் வேரியபிள் கையாளுதுன்னா காரணி வடிவமைப்பு. காரணி வடிவமைப்பு என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சுயாதீன மாறிகளை கையாள்வதன் மூலம் சார்பு மாறியில் அவற்றின் ஒருங்கிணைந்த விளைவுகளை பகுப்பாய்வு செய்வதுதான். சோதனை ஆராய்ச்சியில் குழப்பமான மாறி, கன்ஃபவுண்டிங் வேரியபிள் என்றால் என்ன? அதாவது இது முடிவுகளை பாதிக்கும் ஆனால் கணக்கில் கொள்ளப்படாத ஒரு மாதிரி,
ஆராய்ச்சியாளர் கணக்கில் கொள்ள மாட்டால் அது தானாகவே ஏற்படும், ஏதாவது முடிவுகளை பாதிக்கக்கூடிய அளவில் அது ஏற்படும். குழப்பமான மாறிகள் தற்செயலாக ஒரு பரிசோதனை முடிவுகளை பாதிக்கலாம். இது சுயாதீன மாறியின் உண்மையான விளைவுகளை கண்டறிவது கடினம். அது நான் அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் கட்டுப்பாட்டு குழுவிலோ அல்லது சோதனை குழுவில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்காருன்ற வைத்துக்கொள்ளும், அதனால் அந்த விளைவு என்பது அங்கே அதிகமாக இருக்கும். அது அந்த விளைவுக்கு ஒரு ஆராய்ச்சியாளரை கட்டுப்படுத்த முடியும், ஆராய்ச்சியாளர் கட்டுப்படாமல் அது இருக்கும். அதைத்தான் வந்து குழப்பமான மாறிகள் என்று சொல்கிறோம். அதை கட்டுப்படுத்துவதற்கு தான் இந்த ரேண்டம் டிசைன் என்பது, அதிகமாக தன்னுடைய இஷ்டப்படி யாரையும் தேர்ந்தெடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட முறையிலே ரேண்டமைஸ்டு டிசைன், அதன் அடிப்படையிலே பார்ட்டிசிபெண்ட்ஸை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அப்படிப்பட்ட சார்பு நிலை குறையும். அடுத்து வெவ்வேறு சோதனை நிலைமைகளுக்கு பங்கேற்பாளர்களை தோராயமாக ஒதுக்கும் செயல்முறையை எந்த வார்த்தை விவரிக்கிறது? ரேண்டமைசேஷன். ரேண்டமைசேஷன் பங்கேற்பாளர்கள் வெவ்வேறு சோதனை நிலைகளில் சமமாக விநியோகிக்கப்படுவதை உறுதிப்படுத்த உதவுகிறது, சார்புகளை குறைக்கிறது மற்றும் ஆய்வின் செல்லுபடியை அதிகரிக்கிறது. சோதனை ஆராய்ச்சியில் சார்பு மாறி என்பது என்ன? மாறி அளவிடப்பட்டு கவனிக்கப்படுகிறது, அதுதான் வந்து சார்பு மாறி என்பது. அதாவது மீடியா எஜுகேஷன் ஒரு குழுவுக்கு நாம் கொடுக்கோம் என்று சொன்னால் அந்த மாறி அளவிடப்பட்டு கவனிக்கப்படுகிறது. ஆகவே சார்பு மாறி என்பது சுயாதீன மாறியின் விளைவை தீர்மானிக்க ஆராய்ச்சியாளர் அளவிடுவது அல்லது கவனிக்கிறது. சோதனை ஆராய்ச்சியில் முன் சோதனையின் நோக்கம் என்ன? பைலட் எக்ஸ்பெரிமெண்ட். சோதனை ஆராய்ச்சியில் முன் சோதனையுடைய நோக்கம் பைலட் அனாலிசிஸ், பைலட் எக்ஸ்பெரிமெண்ட். பரிசோதனைக்கு முன் அடிப்படை தரவு சேகரிக்கிறது அதனுடைய நோக்கம். பரிசோதனைக்கு முன் அடிப்படை தரவு சேகரிப்பது அந்த பைலட் எக்ஸ்பெரிமெண்ட்டினுடைய நோக்கம். முன் சோதனையானது எந்த ஒரு சோதனை கையாளுதலுக்கும் முன் அடிப்படை அளவீடுகளை நிறுவ உதவுகிறது. விளைவுகளுடைய துல்லியமான மதிப்பீட்டிற்கு இது உதவுகிறது. ஒரு சோதனையில் ஒரு சுயாதீன மாறியின் நிலைகளை முறையாக மாற்றும் செயல்முறையை எந்த சொல் விவரிக்கிறது? ஒரு சோதனையில் ஒரு சுயாதீன மாறியின் நிலைகளை முறையாக மாற்றும் செயல்முறையை எந்த சொல் விவரிக்கிறது என்று சொன்னால் கையாளுதல், மேனிப்புலேஷன் என்ற வார்த்தை தான். அந்த மேனிப்புலேஷனாக வேரியபிள்ஸ் கையாளுதல் என்பது சார்பு மாறி அதன் விளைவுகளை உற்று நோக்க ஒரு சுயாதீன மாறியினுடைய நிலைகள் அல்லது மதிப்புகளை வேண்டுமென்றே மாற்றுவது உள்ளடக்கிறது. கையாளுதல் மேனிப்புலேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்று. எந்த ஆராய்ச்சி வடிவமைப்பு பொதுவாக சோதனை ஆராய்ச்சியில் பயன்படுத்தப்படுகிறது? சீரற்ற கட்டுப்பாட்டு சோதனை, சீரற்ற கட்டுப்பாட்டு சோதனை ஆர்சிடி, ரேண்டமைஸ்டு டெஸ்ட்டு, சீரற்ற ரேண்டமைஸ்டு கண்ட்ரோல் டெஸ்ட், கண்ட்ரோல் டெஸ்ட். ஆர்சிடி என்பது சோதனை ஆராய்ச்சியில் ஒரு பொதுவான ஆராய்ச்சி வடிவமைப்பு. இதில் பங்கேற்பாளர்களை வெவ்வேறு சோதனை நிலைமைகளுக்கு சீரற்ற முறையில் ஒதுக்குவது அடங்கும். சோதனை ஆராய்ச்சியில் குழப்பமான மாறி என்றால் என்ன? சார்பு மற்றும் சார்பு மாறிகள் இரண்டையும் பாதிக்கும் ஒரு மாறி தான் இந்த குழப்பமான மாறி, கன்ஃபார்ம்டிங் வேரியபிள். குழப்பமான மாறி என்பது ஒரு புறம்பான மாறி. இது சுயாதீனமான மற்றும் சார்பு மாறிகள் இரண்டையும் பாதிக்கிறது, தவறான முடிவுகளுக்கு வழிவகுக்கிறது. சோதனை ஆராய்ச்சியில் சீரற்ற ஒதுக்கீட்டினுடைய நோக்கம் என்ன? சோதனை ஆராய்ச்சியில் சீரற்ற ஒதுக்கீட்டினுடைய நோக்கம், அதாவது ரேண்டமைஸ்டு டிசைன், ரேண்டம் அசைன்மெண்ட். சீரற்ற ஒதுக்கீடு என்று சொன்னால் ரேண்டம் அசைன்மெண்ட், அதனுடைய நோக்கம் என்ன? அதாவது குழப்பமான மாறிகளுடைய செல்வாக்கை குறைப்பது தான் ரேண்டமைஸ்டு அசைன்மெண்ட்டுடைய நோக்கம். ரேண்டம் அசைன்மெண்ட் சோதனை மற்றும் கட்டுப்பாட்டு குழுக்களில் சாத்தியமான குழப்பமான மாறிகளை சமமாக விநியோகிக்க உதவுகிறது, முடிவுகளில் அவற்றின் தாக்கத்தை குறைக்கிறது. பரிசோதனை ஆராய்ச்சியில் மருந்து போலி என்றால் என்ன? நாம் ஏற்கனவே அதை பற்றி சொல்லிவிட்டோம். செயலில் உள்ள பொருட்கள் இல்லாத ஒரு போலி சிகிச்சை, செயலில் உள்ள பொருட்கள் இல்லாத ஒரு போலி சிகிச்சைன்னா இந்த நான் சொன்னது போல இந்த கட்டுப்பாட்டு குழுவிற்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட் இல்லை. ரேண்டம் இது மீடியா எஜுகேஷன் அந்த கட்டுப்பாட்டு குழுவுக்கு தரப்படும். அதைத்தான் இந்த ஒரு மாதிரி டெக்னிக்கலாக இதை சொல்கிறோம், மருந்து போலி. மருந்து போலி என்று அல்ல, ஏதாவது வெறுமனே அதை வைத்திருப்பது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக. கட்டுப்பாட்டு குழுவிற்கு எதையுமே செய்வதில்லை, ஆனால் கட்டுப்பாட்டு குழு சோதனை என்று ஒரு முக்கியமான ஒரு ஒப்பிடுதலை தருகிறது. அடுத்து சோதனை ஆராய்ச்சியில் சார்பு மாறியை பற்றி பின்வரும் கூட்டுகளில் எது உண்மை?
சோதனை ஆராய்ச்சி சார்பு மாறி டிபெண்டன்ட் வேரியபிளை பற்றி பின்வரும் கூட்டுகளில் எது உண்மை. இது அளவிடப்படும் அல்லது கவனிக்கப்படும் மாறி. சார்பு மாறி என்பது சுயாதீன மாறியின் விளைவை மதிப்பிடுவதற்கு அளவிடப்படும் அல்லது கவனிக்கப்படும் மாறி. சோதனை ஆராய்ச்சியில் பிரதி எடுப்பினுடைய பங்கு என்ன? சோதனை ஆராய்ச்சியில் பிரதி எடுப்பினுடைய அதாவது வெவ்வேறு அமைப்புகளில் அல்லது வெவ்வேறு மாதிரிகள் மூலம் பரிசோதனை மீட்டப் செய்வது நகலெடுப்பு. ரெப்ளிகேஷன் என்று சொல்வதுனா அந்த நகலெடுப்பு ரெப்ளிகேஷன். இந்த ரெப்ளிகேஷன் என்ற வார்த்தை குவாலிட்டேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சில் வருவது நான் குவாலிட்டேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சில் வருவது இந்த ரெப்ளிகேஷன் என்ற வார்த்தை. அதாவது நகலெடுத்து நகலெடுப்பது முடிவுகளுடைய நம்பகத்தன்மை மற்றும் பொதுவான தன்மையை உறுதிப்படுத்த வெவ்வேறு நிலைமையின் கீழ் ஒரே மாதிரியான பரிசோதனை நடத்துவதை உள்ளடக்கிறது. வெவ்வேறு நிலைமைகளில் ஒரே மாதிரியான பரிசோதனை உள்ளடக்கி பொதுவான தன்மையை உறுதிப்படுத்துறது நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துறதுனால இந்த ரெப்ளிகேஷன் அதாவது ரிப்பீட்டடாக செய்கிறது. அடுத்து சர்வே சர்வே ரிசர்ச் தரப்படுத்தப்பட்ட கேள்வித்தாள்கள் அல்லது நேர்காணல்களை பயன்படுத்தி தனிநபர்களுடைய மாதிரியிலிருந்து தரவை ஆய்வு ஆராய்ச்சி செய்கின்றது. அதான் முக்கியமான தரப்படுத்தப்பட்ட கேள்வித்தாள்கள் மூலம் அதை செய்கிறது. மக்கள் தொகையினுடைய அணுகுமுறைகள் நம்பிக்கைகள் நடத்தைகள் மற்றும் பண்புகள் பற்றிய தகவல்களை சேகரிப்பதே இதனுடைய நோக்கம். சர்வே ரிசர்ச்சுடைய நோக்கம் பொது கருத்து நுகர்வோர் நுகர்வோர் விருப்பத்தேர்வுகள் மற்றும் சமூக போக்குகள் பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை ஆய்வுகள் வழங்குகின்றன. அவை சந்தை ஆராய்ச்சி அரசியல் அறிவியல் மற்றும் சமூகவியலில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. கணக்கெடுப்பு ஆராய்ச்சியுடைய முதன்மை நோக்கம் என்ன? நிச்சயமாக அதிக மக்கள் தொகையின் மாதிரியிலிருந்து தரவை செய்கிறது. இந்த நான்கிலிருந்து நான் பார்க்கவில்லை. அதாவது பல ஆன்சர்ஸ் ரைட்டாக இருந்தாலும் இந்த நான்கு ஆப்ஷன்லிருந்து எது சரியானது என்று நாம் உற்று கவனிக்க வேண்டும். ஆகவே கணக்கெடுப்பு ஆராய்ச்சியுடைய முதன்மை நோக்கம் ஒரு பெரிய மக்கள் தொகையின் மாதிரியிலிருந்து தரவு செய்கிறது. கணக்கெடுப்பு ஆராய்ச்சி என்பது பெரிய மக்கள் தொகையின் கருத்துக்கள் அணுகுமுறைகள் மற்றும் நடத்தைகள் பற்றிய நுண்ணறிவை பெற தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதிரியிலிருந்து தரவை சேகரிப்பதை உள்ளடக்கியது. பின்வருவனவற்றில் எது ஒரு கணக்கெடுப்பினுடைய முக்கிய பங்கு? பின்வருவனவற்றில் எது ஒரு கணக்கெடுப்பினுடைய முக்கிய பங்கு? அது தரப்படுத்தப்பட்ட கேள்வித்தான். பதிலளித்தவர்களிடமிருந்து நிலையான மற்றும் ஒப்பிடக்கூடிய தரவை சேகரிக்க ஆய்வுகள் பொதுவாக தரப்படுத்தப்பட்ட கேள்வித்தாள்களை பயன்படுத்துகிறது. ஸ்டாண்டர்டைஸ்ட் கொஷின் அதாவது ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கடினமாக இருக்கக்கூடாது, இது போன்ற சில விதிகளின் அடிப்படையில் இந்த ஸ்டாண்டர்டைஸ்டு கேள்வித்தாள் என்பது பயன்படுத்தப்படுகிறது. கணக்கெடுப்பு ஆராய்ச்சியில் பிரதிநிதி மாதிரி என்றால் என்ன? ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி அதாவது தோராயமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதிரி மற்றும் மக்கள் தொகையின் பண்புகளை பிரதிபலிக்கும். உதாரணமாக 1500 பிஎட் கல்லூரி மாணவர்களை நான் ஆராய்ச்சியில் எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய பண்புகள் ஒட்டுமொத்த பிஎட் கல்லூரி மாணவர்களுடைய பண்புகளை பிரதிபலிக்க வேண்டும். அதைத்தான் நீங்கள் சொல்லுவோம் பிரதிநிதி மாதிரி என்பது. அதுதான் ஒரு பிரதிநிதி மாதிரி அது வரையறுக்கப்பட்ட பெரிய மக்கள் தொகையின் பண்புகளை துல்லியமாக பிரதிபலிக்கிறது. கணக்கெடுப்பு ஆராய்ச்சியில் லைக்கெட் அளவுகோல் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? அணுகுமுறைகள் அல்லது கருத்துக்களை ஒரு குறிப்பிட்ட அளவில் அளவிடுது. லைக்கெட் அளவுகள் பொதுவாக ஒரு அளவிலான தேர்வுகளை வழங்குவதன் மூலம் பதிலளிப்பவர்களுடைய அணுகுமுறைகள் அல்லது கருத்துக்களை அளவிட பயன்படுகிறது. கணக்கெடுப்பு ஆராய்ச்சியில் மாதிரி சட்டகம் எதை குறிக்கிறது? மாதிரி சட்டகம் கணக்கெடுப்பு ஆராய்ச்சியில் மாதிரி சட்டகம் சாம்பிளிங் ஃப்ரேம் என்பது ஆங்கிலத்தில் சாம்பிளிங் ஃப்ரேம் என்று சொல்வது மாதிரி எடுக்கப்பட்ட மக்கள் தொகை. அதாவது யாரையெல்லாம் நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டுமோ அவர்களுடைய அனைவரையும் உள்ளடக்கிய அந்த குழுக்கு பெயர் தான் சாம்பிளிங் ஃப்ரேம் மாதிரி எடுக்கப்பட்ட மக்கள் தொகை. அது குறிப்பிட்ட நம்பரில் அது இருக்க முடியும். அதாவது 200,000 பேர் அந்த 200,000 பேரை படிக்கிறதுக்கு நான் 2,000 பேரை எடுக்கிறேன் அப்படின்னா மாதிரி எடுக்கப்பட்ட மக்கள் தொகை. மாதிரி சட்டமானது மாதிரி தேர்ந்தெடுக்கப்படும் மக்கள் தொகையினுடைய பட்டியல் அல்லது விளக்கம். இந்த 200,000 பேருடைய சாம்பிளாக இருப்பது ஒரு 2,000 பேர். அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். அது சாம்பிளிங் ஃப்ரேம் அந்த 200,000 பேரை அவங்கள தான் ஆராயணும். ஆனால் நம்ம சாம்பிளிங் எடுத்து நம்ம ஆராய்ச்சி செய்கிறோம்.
ஆனால் சாம்பிக் பிரயங்கிறது அந்த 2 லட்சம் பேரை உள்ளடக்கி எந்த வகையான கணக்கெடுப்பு கேள்வியானது ஒரு குறிப்பிட்ட பதிலை பெற வடிவமைக்கப்பட்டுள்ளது? எந்த வகையான கணக்கெடுப்பு கேள்வியானது ஒரு குறிப்பிட்ட பதிலை பெற வடிவமை? இருவேறு கேள்வி, டயபாலிக் க்வெஸ்சன், இருவேறு கேள்விகள் 2 பதில் உட்பங்களை வழங்குகின்றன. இது ஒரு குறிப்பிட்ட தெளிவான தேர்வு, அதாவது எஸ் ஆர் நோ சொல்கிற மாதிரி 20 கேள்விகள் 2 பதில் விருப்பங்களை வழங்குகின்றன. இது ஒரு குறிப்பிட்ட தெளிவான தேர்வை அனுமதிக்கிறது. கணக்கெடுப்பு ஆராய்ச்சியின் பின்னணியில் பைலட் கணக்கெடுப்பு என்றால் என்ன? கணக்கெடுப்பு கருவியை சோதிக்க ஒரு பூர்வாங்க கணக்கெடுப்பு, ஒரு கணக்கெடுப்பு கருவியை சோதிப்பதற்கான ஒரு கணக்கெடுப்பு அந்த பைலட் கணக்கெடுப்பு. ஒரு பைலட் கணக்கெடுப்பு அல்லது முக்கிய ஆய்வுக்கு முன் ஆய்வு கருவியை சோதித்து செம்மைப்படுத்த பயன்படும் சிறிய அளவிலான கணக்கெடுப்பு. அதாவது முக்கிய ஆய்வுக்கு முன் ஆய்வு கருவியை சோதிப்பதற்காக அதை செம்மைப்படுத்துவதற்காக சிறிய அளவிலான ஒரு கணக்கெடுப்பு நடத்தினால் அது பைலட் கணக்கெடுப்பு என்று பெயர். பைலட் எக்ஸ்பெரிமெண்ட், பைலட் சர்வே, பைலட் சர்வே என்று சொல்லுவோம். பின் வருவனவற்றில் எது சர்வே ஆராய்ச்சியுடைய சாத்தியமான வரம்பு? சர்வே ஆராய்ச்சியுடைய பாசிபிள் லிமிட்டேஷன், பலதரப்பட்ட மக்களுக்கான வரம்புக்குட்பட்ட அணுகல், பதிலளிப்பு வீதங்கள் மற்றும் அணுகல் தன்மை போன்ற பல்வேறு காரணிகளின் காரணமாக பலதரப்பட்ட பதிலளிப்பவர்களை பெறுவதற்கு ஆய்வுகள் சிரமப்படல. ஏன்னா ஒரு பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க இந்த மாதிரியான குவஷினரை கொடுத்து சர்வே ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தது. அப்போ எல்லாருக்கும் சரி சரி விகிதத்தில் வந்து அவங்கள பங்கு பெற செய்யணும், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை தான் இதில் சொல்லணும், பலதரப்பட்ட மக்களுக்கான வரம்புக்குட்பட்ட அணுகல் தான். இப்போ 100 பேர் இது உங்களில் 10 பேர் எடுப்போம்னா இந்த 10 பேரும் முழுமையாக அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, மற்ற 100 பேரை தெரியாது. அதுதான் சொல்லணும், பலதரப்பட்ட மக்களுக்கான வரம்புக்குட்பட்ட அணுகல் என்பது ஒரு சவாலான ஒரு பிரச்சனை. பதிலளிப்பு வீதங்கள் மற்றும் அணுகல் தன்மை போன்ற பல்வேறு காரணிகளின் காரணமாக பலதரப்பட்ட பதிலளிப்பவர்களை பெறுவதற்கு ஆய்வுகள் சிரமப்படும். கணக்கெடுப்பு ஆராய்ச்சியில் ஒரு அடுக்கு மாதிரி நுட்பம் என்பது என்ன? கணக்கெடுப்பு ஆராய்ச்சியில் ஒரு அடுக்கு மாதிரி நுட்பம் என்பது என்ன? மக்கள் தொகையை துணைக்குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிற்குள்ளும் தோராயமாக மாதிரிகள் கொடுப்பது. அடுக்கு மாதிரியானது மக்கள் தொகையை துணைக்குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு துணைக்குழுவிலிருந்தும் தோராயமாக மாதிரிகளை தேர்ந்தெடுத்து அனைத்து தொடர்புடைய வகைகளிலிருந்தும் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துகிறது. தேங்க்யூ வெரி மச் டியர் ஃப்ரெண்ட்ஸ், லெட் அஸ் மீட் இன் அதர் வீடியோ லெக்சர்ஸ், சம் அர்ஜென்ட் ஒர்க் ஆல் அண்ட் சடன். காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி. ஆஃப்டர் 1 hour எகன் ஐ வில் பி கிவிங் திஸ் வீடியோ, ஐ வில் கண்டினியூ திஸ் வீடியோ ஃபார் அதர் மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச். காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி.